வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பர் அறிவிப்பு மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு நியாய கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் தற்போதுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் நூறு சதவிகித தேவையை பூர்த்தி செய்வதற்காக சிறப்பு பொது விநியோக முறை திட்டத்தை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆறு மாத காலத்திற்கு அரசாங்கம் ஏற்கனவே நீட்டித்தது சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பாமாயில் எண்ணெயை முந்தைய மாதத்தின் இறுதி பாமாயில் கையிருப்பை சரிசெய்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவிற்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையருக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் கூறியதாவது மாநிலத்தில் சிறப்பு பொது விநியோக திட்டம் செயல்படுத்த பட்டதன் மூலம் பணவீக்கத்திலிருந்து ஏழைகள் மற்றும் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பது மட்டுமின்றி சந்தையில் பருப்பு மற்றும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதும் அதன் நோக்கமாக உள்ளது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சிறப்பு பொது விநியோக திட்டத்தை மேலும் தொடர்வதற்கான உத்தரவுகளை தமிழக குடிமைப்பொருள் வழங்கல் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் அவருடைய கருத்துக்களை தீர ஆராய்ந்து நியாயவிலைக் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டமானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் தற்போது மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டது நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ்